ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் மில்க் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப குறைவான பொருட்கள் வச்சு அப்படியே கடையில் வாங்குற மாதிரி சூப்பராக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து 1 லிட்டர் பாலையும் செய்யலாம். ஒரு அகலமான அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி 2 லிட்டர் பாலில் செய்ய போகிறேன். இது வந்து 8 கப் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம வந்து சூடு பண்ணணும். அதிகமான சூடில் இருந்துச்சுன்னா டக்குன்னு கீழே அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த ஓரங்களில் வந்து ஏடு மாதிரி தங்கும்ல, அதிலெல்லாம் எடுத்து உள்ளே விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லாம் சேர்ந்து கரைஞ்சி நல்லா வெந்து வரும். இப்போ பார்க்குறப்போ பால் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் திரி திரியாக இருக்குது. அந்த பால் ஏடெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேகட்டும். கொஞ்சம் அகலமான பேன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட சீக்கிரமாக ரெடி ஆகும். அதனால் கொஞ்சம் அகலமான பேனை எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராம். 2 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் சர்க்கரை வந்து சரியாக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விடணும். சர்க்கரை சேர்த்ததும் சர்க்கரை உருகி கொஞ்சம் தண்ணியாக வரும், அதுக்கப்புறமா கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடக்கூடாது, எல்லாமே சேர்ந்து வரட்டும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே சேர்ந்து வந்துடும். 2 நிமிஷத்தில் எல்லாம் சேர்ந்து வந்துடும். இப்போ பார்க்குறப்போ எல்லாமே சேர்ந்து ஒன்றா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இதை வந்து நம்ம கை வச்சு தொடும்போது கையில் ஒட்டாமல் வரும். இதை வந்து நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன். கொஞ்சம் மட்டும் தனியாக வச்சுட்டு மீதி நிறைய வந்து தனியாக எடுத்திருக்கேன். மீதியை வந்து எடுத்துகிட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். ஃபஸ்ட்டே இந்த பவுலில் நெய் தடவி வச்சுக்கோங்க. இதை மாற்றிட்டு ஒரு இதை வச்சு நம்ம லெவல் பண்ணி விட்டுடலாம். இப்போ மீதி இருக்குல்ல கொஞ்சம், இதில் வந்து 1 டீஸ்பூன் போல் கொக்கோ பவுடர். இது வந்து கொஞ்சம் அந்த டபுள் லேயர் தெரிகிறதுக்காக, அப்படி இல்லைன்னா நம்ம ஃபுல்லாகவே சேர்த்து ஒரே லேயராக கூட பண்ணலாம். கலந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அழுத்தி நம்ம கலக்கும் போதே ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிரும். இப்போ இதை வந்து கொஞ்சம் விரிச்சிட்டு நம்ம வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் வந்து கொஞ்சம் கை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வைக்க போகிறேன். இப்போ வந்து மறுபடியும் நம்ம இதை வச்சு அழுத்தி லெவல் பண்ணிடலாம். அவ்வளோதான், இருக்கட்டும். நம்மளோட மில்க் பர்ஃபி நல்லா ஆறி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டுடலாம். கீழே வந்து நம்ம ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். நான் வந்து கத்தி வச்சு அந்த ஓரங்களை வந்து லைட்டாக லூஸ் பண்ணி அப்புறமா எடுத்திருக்கேன். நமக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பீஸ் போட்டுட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டோன்னா நம்மளோட டபுள் லேயர் மில்க் பர்ஃபி தயார். டடா, நம்மளோட டபுள் லேயர் மில்க் பர்ஃபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த லேயர்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.